சார், என் பேர் செல்வகுமார். இந்த பல் வலிக்கோசரம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன். இந்த ரெண்டு பல் வந்து சொத்தையாக இருந்தது, அது பாதி உடஞ்சி போயிருந்தது. அது அன்றைக்கே பல்லை பிடுங்கிட்டு அதை இம்ப்ளாண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க சார். அது இம்ப்ளாண்ட் பண்ணி வலிக்கிட்டு எதுவுமே இல்லாத க்ளீனாக பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு 15 நாளில் அந்த பல். அப்புறம் முன்னாடி 4 பல் வந்து நான் வந்து கழட்டி பார்க்குற மாதிரி பல் தான் வச்சுருக்காங்க. இப்போது அது வந்து பக்கத்தில் 2 பல்லும் வந்து குறைஞ்சிட்டு இன்னும் பிரிட்ஜ் மாதிரி போட்டாங்க மேலேயும் கீழே. இப்போ எனக்கு நேச்சுரல் பல் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? நாங்கள் கரெக்டாக கூப்பிட்டு பண்ணுறதா, இல்லை வழி இல்லாமல் பண்ணதா, விலையா, எதை நீங்கள் நினச்சி பெஸ்ட்டு எங்களுக்கு? வழி இல்லாமல் பண்ணது, அதுக்கப்புறம் பஞ்சாலிட்டி டைம், அப்புறம் ஓகே. சர்வீஸ் நல்லா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஏன்னா விலையை பற்றி நமக்கு தெரியாது, நல்ல இடத்துல கேட்டால் நமக்கு தெரியும் நமக்கு. ஓகே, சர்வீஸ் நல்லா இருக்கு. ஓகே, நீங்கள் இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும் போதே நிறைய பேர் ரெஃபர் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த எதுக்காக ரெஃபர் பண்ணீங்க எங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழி இல்லாமல் பண்ணுறது, எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் ஒருத்தர் பல்லு பிடிங்கன்னு வந்தார். மறுநாள் அவர் மூஞ்சி ஒரு பக்கம்லாம் நல்லா வீங்கி போச்சு, கேட்டால் உள்ளே ஒரு பீஸை விட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் பிடிக்கும் போனால் எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு அவரே ஆச்சரியப்பட்டார். அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டு நிறைய பேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மறுபடியும்? கண்டிப்பாக, இப்போ 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் நாங்கள் பேஷண்ட் பார்க்கணுங்கிறத ஒரு கொள்கையாக வச்சுருக்கோம். நல்லா பண்ணி பண்ணி அடுத்தால் அவங்களே அனுப்புவாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி. நீங்களும் நல்லா கரெக்டாக வந்துடுவீங்க கூப்பிட்ட டைமுக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. நமக்கு கேஸில் நிறைய டிஃபிகல்ட்டி இருந்தது, இருந்தாலும் நல்லபடியாக பண்ணுறதுக்கு உங்கள் ஒத்துழைப்பும் தயவும் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நீங்களும் கரெக்டாக எல்லாமே பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மல்லிகை டென்டல் ஹாஸ்பிட்டல் சார்பா, தேங்க்யூ சார். தேங்க்யூ.